السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிறைவேற்றமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடைதான் பேச்சு என்பது. மனிதர்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட, ஏனைய உயிரினங்களுக்கு வழங்கப்படாத ஒரு சிறப்பம்சமாகவும் இந்த பேச்சு இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த பேச்சு விஷயத்தில், தான் வெளியிடும் வார்த்தை விஷயத்தில் மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், ஒரு நாளைக்கு சராசரியாக 7000 வார்த்தைகள் மனிதன் பேசுவதாக ஆய்வுகளில் கண்டறிந்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 7000 வார்த்தைகள் என்று சொன்னால் வருடத்துக்கு கிட்டத்தட்ட 86 கோடி வார்த்தைகள். ஒரு வருஷத்துக்கு 86 கோடி வார்த்தைகள் என்று சொன்னால் ஒரு சாதாரண நிலை இல்லை. டிக்ஷனரியில் இவ்வளோ வார்த்தை இருக்குதான்னு கேட்டாலும் இருக்காது. அவன் மனுஷன் வந்து அதிகமாக பேசுகிறான். இந்த வார்த்தைகளில் விதவிதமான வார்த்தைகள் வரும். கோபத்தோடு வெளிப்படுற வார்த்தைகள், கனிவோடு அன்போடு பேசக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி ஏமாற்றும் சொற்கள் உள்ளடங்கிய வார்த்தைகள், மனிதர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள், இது போன்று பலவிதமான வடிவங்களில் வார்த்தைகள் வெளியாகுது. அப்போ நாங்கள் இந்த வார்த்தைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனுஷன் பேசுகிறான் என்றதை உணர்ந்தால்தான் நாங்கள் பேசுகிற பேச்சுக்கு நாங்கள் பொறுப்புணர்வோடு இருப்போம். ஏண்டா கண்டபடி சிலவங்க பேசுவாங்க, ஏண்டா அவன் பேச்சுக்கு அவனுக்கு பொறுப்பு இல்லை, அவனோட நாவுக்கு வந்து எந்த ஒரு வரையறையும் இல்லை, தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடியவர்கள், கண்டதையும் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனால் அப்படி சாதாரணமாக அதை விட்டு கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இஸ்லாத்தில் வந்து நாங்கள் பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுனால அந்த வார்த்தைகள் கண்காணிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இது யத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானசிமால் கைதுன், வலது புறத்திலும் இடது புறத்திலும் இருவர் அமர்ந்து கொண்டு எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த வார்த்தைகளை நாங்கள் வெளியிட்டாலும் நாங்கள் கூறினாலும் கண்ணியமாக கண்காணித்து இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அமர்ந்தவாறு அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இவங்க கண்காணிக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வெளியிடுற வார்த்தையை அல்லாஹ் கண்காணிக்கிறான். நீங்க சாதாரணமா சுக் என்று பேசுவீங்க, இதை கூட அல்லாஹ் என்ன செய்தான், கண்காணிக்கிறதுக்கு, அதை பதிவு செய்யறதுக்கு வானவர்களை வைத்து அந்த வானவர்கள் அதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில மனுஷன் என்ன செய்யறான், வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்ப வார்த்தைகள்ல மிகவும் கவனமாக பேசக்கூடிய வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளாக பேசுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஆனா பாருங்க, சராசரியாக ஒரு மனுஷன் வாழக்கூடிய ஒரு சமூக வாழ்க்கையில அதிகமாக இன்றைய காலகட்டத்துல எதிர்ந்து பேசக்கூடிய, முகத்தில் பாஞ்சி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். பொருளாதார நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், மனிதர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் சந்திக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்படி அடுத்தவர்கள் மீது கடின போக்கோடு, அடுத்தவர்கள் மூஞ்சில் பாஞ்சி விழுற மாதிரி வார்த்தைகளை வெளிப்படுத்துறது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்து பிரச்சாரம் செய்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சிறப்பம்சத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் மனிதர்களோடு நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். நளினமான பேச்சு, நளினமான நடத்தைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருள். வலவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி, நீங்கள் முரட்டுத்தன்மை உள்ளவராகவோ கடின சித்தம் உள்ளவராகவோ இருந்திருந்தால் லன்ஃபல்லூ மின் ஹவுலிக, உங்களோடு சுற்றி இருந்தார்களே அவர்கள் உங்களை விட்டு வெறுண்டோடி இருப்பார்கள். அப்போ அடுத்தவர்கள் வெறுண்டோடுற விதத்தில் நம்முடைய வார்த்தைகளை அமைத்து கொள்ளக்கூடாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மனைவி விஷயத்தில் இதை நிறைய பேர் என்ன செய்வாங்க, கோட்டை விட்டுருவாங்க. மனைவி வந்து எழுதித்தரப்படாத ஒரு அடிமையாக அப்படி ஒரு சாசனத்தை இவங்களாக வகுத்து கொண்டு மனைவி விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க,
இருந்து பேசுறதும் அவர்களை அலட்சியம் செய்யறதும் அவர்களை வந்து கடினமான ஒரு முறையில் நடத்துவதும் பலருடைய விஷயத்துல நாங்க பாக்குறோம். பல குடும்ப பஞ்சாயத்துகள்ல இது சர்வசாதாரணமாக நடக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற காரணத்தினால கண்ணியமா நடந்தாங்க. அப்ப மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, சக நண்பர்களோடு இருந்தாலும் சரி, சமூக மன்றங்கள்லயா இருந்தாலும் சரி, எல்லா கட்டங்கள்லையும் எங்களுடைய நடத்தைகளில் வார்த்தைகளில் நளினத்தை நாங்கள் பேண வேண்டும். கொள்கையில உறுதியா இருக்கணும் என்றது இஸ்லாம் சொல்லுது. அதுக்காக வேண்டி கொள்கை உறுதி என்பது வார்த்தையில அடுத்தவனை திட்டுவதா, வார்த்தையில அடுத்தவன் முகத்துல பாஞ்சு எறிவதா, இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. அடுத்தவர்களோடு நல்ல அன்போடு பண்போடு பேசி பழகக்கூடிய ஒரு விதத்தை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருவதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த நல்ல வார்த்தை வந்து ரொம்ப இஸ்திகாமத்தான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்றான். சாதாரணமானவங்களுக்கெல்லாம் இது வராது. நல்லா பேசுறது இருக்குதே, அதாவது கவர்ச்சியா பேசுறதல்ல, நல்ல பண்புள்ள வார்த்தைகளுடன் பேசுவது, அழகிய முறையில் மக்களுடன் பேசுவது என்பது ஒரு உறுதிமிக்க ஒரு காரியமாக இஸ்லாம் எடுத்து காட்டுது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது அலம் தர கைஃபல் அரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தய்யிபா, அல்லாஹ் ஒரு அழகிய சொற்களை நல்ல சொற்களுக்கு அல்லாஹ் என்ன உதாரணம் காட்டுகிறான் தெரியுமா, க சஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாபிதுன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அது உறுதிமிக்க ஒரு மரமாக இருக்கிறது, அதனுடைய வேர்கள் உறுதியாக நிற்கிறது, கிளைகள் வானத்தை நோக்கி பறந்து இருக்கிறது. வானத்தை நோக்கி பறக்கிற அளவுக்கு நீங்க சொந்தம் கொண்டாடணும் என்று சொன்னா, அவ்வளவு பறந்து நிற்கணும் என்று சொன்னா, உறுதியான வேர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். அந்த உறுதியான வேர் எப்படி வரும் தெரியுமா, நல்ல சொற்களால், நல்ல பண்புகளால், நல்ல நடத்தைகளால் அந்த உறுதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த உறுதி இருந்தவர்களிடம்தான் இது வெளிப்படும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வார்த்தைகளை அளந்து பேசுறதுக்கு கற்றுக்கொள்ளணுமா இல்லையா, வார்த்தைகளை அளந்து நிறுத்தி நிதானத்தோடு பேசுவதற்கு ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, குல்லு சுலாமா மினன் நாசி அலைஹி சதகா, மனிதர்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்கும், மனிதர்களுடைய உடம்புல பல மூட்டுக்கள் இருக்கின்றன, அந்த ஒவ்வொன்றுக்கும் சதகா செய்வது கடமைப்பட்டிருக்கின்றது. குல்ல யௌமின் தத்லூ ஃபி ஷம்ஸு, ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும், அதாவது தினசரி ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்க சதகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறீங்க என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப எங்களுக்கு வசதி இருக்குதா, எங்களோட ஒவ்வொரு மூட்டுக்கும் தினசரி சதகா செய்யறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குதா என்று கேட்டால் இல்லை. அதற்கு பல வழிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேர் மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்துங்க அது சதகா, நீதியாக நீங்க நடந்து கொள்ளுங்க அது சதகா, பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யுங்க அது சதகான்னு சொல்ற பட்டியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வல் கலிமத்து சதகா, அழகான சொற்கள் நல்ல சொற்கள் இருக்கிறதே அதுவும் சதகாண்டாங்க. சதகா செய்யணுமா, வசதி இல்லையா, உழைக்க முடியலையா, காசு பணத்தால சதகா செய்ய முடியலையா, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அதை இஸ்லாம் சதகாவாக பார்க்கிறது என்று இந்த மார்க்கத்தில் நமக்கு அழகான நடைமுறைக்கு சாத்தியமான அனைவராலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும், நாவுக்கு வந்து வரம்பில, நாக்குக்கு வந்து முள்ளு இல்லதானே, எப்படி என்னாலும் வளைஞ்சி வளைஞ்சி பேசும், விரும்பின மாதிரி பேசும், இது வந்து இஷ்டத்துக்கு செயல்படுறதுக்கு இந்த நாவை விட்டீங்க என்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நரகம்தான் பரிசு, நரகத்துக்கு சென்றடைவீர்கள், நாவடக்கத்துடன் வாழ்வதற்கு உங்களுக்கு முடியல் என்று சொன்னா உங்களுக்கு பரிசாக எது கிடைக்கும், நரகம் கிடைக்கும் என்று எச்சரித்து இருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் யல்மன்லி மா பைன லஹியி வமா பைன ரிஜ்லைஹி அல்மனலவுல் ஜன்னா, யார் ஒருவர் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யாரு பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்திற்கு உத்தரவாதம் தருகிறேன் என்றாங்க. நெகட்டிவ் மீனிங் என்னது, அதுல எதிர்மறையான கருத்து என்னது, பாதுகாக்கலையா நரகத்துக்கு போயிருவீங்க, நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அழகா பேசுங்க, நல்லத பேசுங்க, பண்பா பேசுங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போக வேண்டி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நாங்க பேசுற வார்த்தைகள் வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கருத்தும் இருக்குது. ஆன்மீக ரீதியான உலகத்துல இந்த வார்த்தைகளுக்கு ஒரு வெயிட் இருக்குது. இப்ப நாங்க சாதாரணமா என்ன நினைக்கிறோம், பேச்சுதானே, பேசினா என்ன நடக்க போகுது, அது பேசுறதுனால வந்து என்ன ஆக போகுது, ஒருத்தரை ஏமாத்துறது, மோசடி செய்யறது, வாக்கு மீறது, முனாஃபித்தனம் செய்யறது, இது எல்லாமே இந்த நாவில் தானே நடக்குது. நாவால புரட்டி 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 பேசுறதுனால அதை பெருசா கணக்கெடுக்கிறாங்களே, கண்டுகொள்றாங்கல்ல, எதையுமே சாதிக்கலாம், எதையுமே சொல்லிக் கொள்ளலாம் என்று கடந்து போறாங்க. இஸ்லாம் அப்படி பார்க்கல. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா, வானத்தை நோக்கி இந்த வார்த்தைகள் செல்கிறதாக இஸ்லாம் சொல்கிறது. அது எங்களை கண்ணுக்கு விளங்காது.
ஆனால் நடைமுறையில் விஞ்ஞான ரீதியாகவும் அது உள்ளது தான். ஏன் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி பேசுகிறோம், இதெல்லாம் எப்படி பேசுகிறோம்? நாங்கள் பேசுகிறத ஏதோ ஒரு டவரை வச்சு மேலிருந்து தான் எடுக்கிறோம். வானத்திலிருந்து ரிசீவரை வச்சு என்ன செய்கிறான், அந்த வார்த்தைகளை எடுக்கிறான். டயலாக் கம்பெனியாக இருந்தாலும் எந்த கம்பெனியாக இருந்தாலும் டவரை கட்டி ரிசீவர் எங்கே வைக்கிறான், வானத்திலிருந்து வார்த்தைகளை இழுத்தெடுக்கிறான். அப்ப வார்த்தைகள் என்ன செய்து வானத்தை நோக்கி போகுது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மன்கான யுரீதுல் இஸ்ஸத யார் கண்ணியத்தை நாடுகிறார்களோ ஃபலில்லாஹில் இஸ்ஸது ஜமியா அல்லாஹ்வுக்கு தான் இந்த இஸ்ஸத் இருக்கிறது. இலைஹி யஸ்அதுல் கலிமத்து தய்யிபத்து அவளிடம் தான் அழகிய சொற்கள் நல்ல வார்த்தைகள் மேலேறி செல்கிறது. வல் அமலு சாலிஹ் நல்ல அமல்களும் மேலேறுகிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றார். நல்ல வார்த்தைகள் மேலக்கு போகுது, நல்ல சொற்கள் வானத்தை நோக்கி செல்கிறது, நல்ல அமல்கள் அல்லாஹ்வை நோக்கி செல்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றார். அப்ப வார்த்தை மேல போகுதுண்டா, எதுக்கு போகுது? ஒரு காட்சிக்காக போகுதா, பார்வையாக பார்த்து அலங்கரிப்பதற்காக செல்கிறதா? மேல போகுதுண்டா, பதிவு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு எடை வழங்கப்படுகிறது, கூலி வழங்கப்படுகிறது, அது நிறுக்கப்படுகின்றது, அந்த வார்த்தைகளுக்கு கணம் ஏற்படுத்தப்படுகின்றது, அவற்றின் ஊடாக ஒருவனுடைய மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகின்றது. இதுதானே அர்த்தம். மேல போகுதுன்னா சும்மா போயிட்டு வருதா, ஹாயா போயிட்டு வர்றதுக்கு அது ரொக்கட்டா? வார்த்தைகள் எதுக்கு போகுதுன்னு சொன்னா அல்லாஹ்வோட பார்வைக்கு அப்படியே கொண்டு போகுது. எவ்வளவு கவனமா இருக்கணும், ஒவ்வொரு வேர்டும் போகுதா, அமல் சாலியும் போகுது, நல்ல அமல்களும் அல்லாஹ்வை நோக்கி போகுது. வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தா அந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு அதற்கென்று ஒரு கண்ணியம் கொடுக்கப்படுவதை நாங்கள் இந்த திருமறை வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்ப நாங்கள் வார்த்தைகள்ல நல்லதை பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் அப்த லயத்தக்கல்லமு பில் கலிமதி, ஒரு அடியான் ஒரு சொல்லை சொல்கின்றான், மின் ரில்வானில்லாஹி, அதன் ஊடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அவன் எதிர்பார்க்கின்றான். யா லுல்கீலஹா பாலன் யர்ஃபாவுல்லாஹு பிஹா தரஜா, அதுல வந்து அவன் வேற எதையுமே எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், அது நல்ல வார்த்தையாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய திருப்தி அதிலே கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வானாம், அதன் ஊடாக அந்த அடியானுடைய தரஜாக்களை உயர்த்துகிறான். ஒரு அடியானுக்கு அந்தஸ்து கிடைக்கும், அந்தஸ்து கூடும். நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தைடா, நீங்க பெருசா தத்துவ ஞானியாக ஒரு பெரிய மகானாக ஒரு ரிஷியாக முனியாக இருந்து பேச வேண்டியதில்லை. தவறு செய்யாதேன்னு பேசலாம், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று பேசலாம், நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று பேசலாம், அன்பாக இருந்து கொள்ளுங்கள் என்று பேசலாம், இரண்டு பேருக்கு மத்தியிலே நல்லா சேர்ந்து ஒத்துமையா வாழுங்கப்பா என்று சொல்லலாம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னது, நல்ல வார்த்தை தான். நீங்க எது மனசாட்சிக்கு உட்பட்டு திருமறை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு எதையெல்லாம் பேசுறீங்களோ அது எல்லாமே நல்ல வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கு எல்லாம் தரஜா தர்றானா, எப்படி நீங்க தொழுது இபாதத் செய்தால் உங்களுக்கு தரஜா கிடைக்குதோ அதே போல உங்களுக்கு எதனால தரஜா கிடைக்குது, வேர்ட்ஸுக்கு. இந்த வார்த்தை பேசுறதுக்கு பெரிய சிரமம் இருக்குதா, பேசதானே செய்யறோம். நண்பர்கள் மத்தியில பேச பிடிச்சா என்னென்ன கதையெல்லாம் பேசுவோம், தலையும் இருக்காது வாலும் இருக்காது, பேசிக்கொண்டே இருப்போம். அந்த பேச்சின் ஒரு அர்த்தம் இருக்காது, ஆனா பேசிக்கொண்டே இருப்போம். எப்படி அதை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளணும் என்று சொன்னா, நல்லதாக பேசுவோமே, நல்ல வார்த்தைகளாக பேசுவோமே என்று மனோநிலையை மாத்தி கொண்டோம் என்று சொன்னா தரஜா கூடுது எங்கட, ஒவ்வொரு அந்தஸ்து கூடுது. நீ ஹஜ்ஜி செஞ்சா உங்களை தரஜா கூடும், நோம்பு பிடிச்சா தரஜா கூடும், தொழுகை நிலைநாட்டினா தரஜா கூடும், நல்ல வார்த்தையை பேசுக தரஜா கூடும். இதை யோசிக்கிறோமா, இதை சிந்திக்கிறோமா? சிந்திக்காமலேயே நாங்க இருந்து கொள்றோம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு அடியான் மறுமையில நிறுத்தப்படுவான், முன்னாடியும் நரகம் பின்னாடியும் நரகம், இப்படி எல்லாம் வலது இடத்துல எல்லாம் வேதனை இதை காணுவான். அந்த நேரத்தில் தலையை உயர்த்துமாறு அவனுக்கு கூறப்பட்டாலும் அவன் உயர்த்துவதற்கு தயங்குவான். ஏனென்றால் அவ்வளவு பயங்கரமா இருக்கும், நரகத்துல விழுந்துருவோமோ என்ற அளவுக்கு பயங்கரமானதாக அது இருக்கும். அந்த நேரத்துல ரசூல்லா, நரகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை வேணுமா, என்ன விடுதலைக்கு வழி சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா, இத்தக்குன்னார வலவுபி சிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பளத்துல ஒரு துண்டையாவது தர்மம் பண்ணுங்கப்பா, தர்மத்தை பண்ணினா உங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப பேரிச்சம்பளத்துல ஒரு துண்டை தான் சொல்றாங்க, அந்த காலத்துல சராசரியாக ஒவ்வொருவரும் உண்ணக்கூடிய ஒரு உணவு அரபுகள். இந்த காலத்துல பேரிச்சம்பழம் மலிஞ்சு கிடக்குது, விருப்பத்துக்கு நாங்க ஸ்டாக்ல வச்சிருப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பளத்துல ஒரு துண்டையாவது தர்மம் பண்ணுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கும் சக்தி இல்லைன்னு ஒருவன் கருதுவானா, அதுக்கும் வழி இல்லைன்னு ஒருவன் நினைப்பானா? அதற்கு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபைல்லம் தஜித் ஃபபி கலிமத்தின் தய்யிபத்தின், அதுக்கும் வழி இல்லையா, நல்ல சொல்ல பேசு, நல்ல சொல்லை பேசினால் நரக விடுதலை,
இது சாதாரண விஷயமா சாதாரணமா கிடைக்க கூடியதா நாங்க என்னெல்லாம் யோசிப்போம் நரக விடுதலைக்கு எத்தனை குர்ஆனை நாங்கள் தமாம் செய்ய வேண்டும் எத்தனை தொழுகைகளை நாங்கள் தொழ வேண்டும் எத்தனை நோன்புகளை பிடிக்கணும் எத்தனை ஹஜ் முடிக்க இப்படி எல்லாம் யோசிச்சு கணக்கு போடுறோம் இஸ்லாம் சொன்ன வழி என்ன அழகா பேசு நல்லதா பேசு நியாயத்தை பேசு தர்மத்தை பேசு உனக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் பேசுறது சிரமம் இல்லைங்க நாங்க சாதாரணமா பேசக்கூடியவங்க எல்லாரும் பேசக்கூடியவங்க இதுல நல்லதையா தெரிவு செஞ்சு செஞ்சு பேசிட வேண்டுவீங்க மறுமையில விடுதலைக்கு வழியே இல்லாத நேரத்தில் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்காக தான் இஸ்லாம் சொல்லி காட்டுது இதை நாங்கள் சிந்தித்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படியே நாங்க கெட்ட வார்த்தைகளை அள்ளி விட்ட வேண்டு வைங்க சிலவங்கட வார்த்தையில வார்த்தைக்கு நொடிக்கு நொடி தூசணம் இருக்கு அவன் அந்த வார்த்தையில முற்றுப்புள்ளி வைப்பான் எப்படி ஏதாவது ஒரு தூசணத்தை பேசினா வைப்பான் சிலவங்க பேசும்போது அவில்லா இவர வேலாண்டுவான் மம கியா அவில்லா இவர வேலா வார்த்தைகள் அதை ஒட்டி கொள்ற வார்த்தை வந்து போட்டு அப்படி என்று பேசுவாங்க ஏதாவது பேசிட்டு நான் வந்து என்ன செய்கிறதுண்டா வந்து போட்டு நான் போனேனா வந்து போட்டு நீ வந்து போட்டு வந்து போட்டு எங்கடா வந்து போறாய் இந்த வந்து போட்டு வந்து ஒட்டுற மாதிரி சிலவங்கட வார்த்தைகள்ல தூசணம் வந்திருக்கும் கொழும்பு பகுதியில் அதிகமானவர்களுடைய பேச்சு வழக்குல பாப்பீங்க தூசணம் சர்வசாதாரணமா இருக்கும் உம்மாவை கேட்பான் வேற வேற தூசணங்களை பேசுவான் அவனுக்கு தூசணம் பேசுறதே கணக்கில்லாம இருக்கும் பேசுறான்ற எண்ணமும் இல்லாம இருக்கும் நல்ல வார்த்தைகள்ல சேர்ந்து சேர்ந்து கெட்டது பழகி நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சறி முடியாத அளவுக்கு இந்த தூசணமான வார்த்தைகள் வருது இதுக்கு அல்ல என்ன சொல்றான் தெரியுமா வமசலு கலிமத்தின் ஹபீசத்தின் கெட்ட வார்த்தைகளுக்கு உதாரணம் கசஜரத்தின் ஹபீசா ஒரு கெட்ட மரம் தான் இது தஸ்ஸத் மின் ஃபௌக்கில் அர்லி அது பூமியிலே மேல் பாகத்திலே இருக்கின்றது மாலஹா மின் கரார் அதற்கு எந்த வலிமையும் இல்ல கரார் இல்லன்றாங்களா வலிமை இல்லாத வார்த்தைகள் இந்த வலிமை இல்லாத வார்த்தைகளால நாங்க வீணா போயிருவோம் அதனால கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா அந்த கெட்ட வார்த்தைகள் என்றதுல தூசணம் மட்டும் அடங்காது நாங்க அநீதியாக பேசினால் நாங்க கர்வமாக பேசினால் நாங்க மோசடி செய்வதாக பேசினால் அடுத்தவர்களுக்கு சதி செய்வதாக பேசினால் இதுவும் கெட்ட வார்த்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி ஒரு முஸ்லிம் என்பவன் இன்னொரு முஸ்லிமுக்கு நாவினாலும் கரத்தினாலும் அவன் தீங்கிழைக்க கூடாது தீங்கிழைக்கிற வார்த்தை பேசிராதே அடுத்தவனுக்கு அநீதி இழைக்க கூடிய வார்த்தைகளை பேசிராதே அதுவும் கெட்ட வார்த்தை தான் குடும்ப பஞ்சாயத்து நடக்குது நீதியை நிலைநாட்ட வேண்டும் உங்களுடைய சொந்தம் பந்தம் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் பேசக்கூடாது எது நீதியோ அந்த நீதியை பேசுவோம் எழுதிலும் நீதியை நிலைநாட்டுங்கள் உன் ஆக்கிரபுலி தகுவா அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது என்று இஸ்லாம் சொல்லுது நீதியா பேசணும் சொல்ல தெளிவா பேசணும் வக்கூலு கௌலன் சதீதா அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பேசக்கூடிய சொற்களை நேர்மையாக பேசுங்கள் நேரான வார்த்தையாக பேசுங்கள் சரியா பேசணும் யுஸ்லிஹலக்கும் அமாலக்கும் அல்லாஹ் உங்களுடைய அமல்களை சீராக்குவான் அல்லாஹ் சொல்றான் அப்ப குடும்ப விஷயமா நேர்மையா பேசுங்க நீதியா பேசுங்க சமூக மன்றத்தில் ஒரு பிரச்சனையா முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் பிரச்சனையா எவனுடைய பக்கத்தில் நியாயம் இருக்கிறது அது பேசுங்க அடுத்த முஸ்லிம்கள் அடைய நீங்களை காட்டி கொடுக்குறியா என்று கேட்பான் அதை பத்தி யோசிக்க வேணாம் எது நீதியோ எது சரியோ எது நேர்மையோ அதை மாத்திரம் பேசுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பேச்சு எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா அந்த கட்டுப்பாடை பாருங்க இந்த இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடை சொல்லி தருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லென்று வந்தால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை சொன்னால் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கணும் இந்த கட்டுப்பாடை எந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லல கொடுக்குதுன்னு சொன்னா ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது யா ஐயுவல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே லா தர்ஃபவு அஸ்வாதகும் உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் ஃபௌக சௌத்தின் நபி இந்த நபியுடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்த கூடாது வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலுக்கும் லிபால் உங்கள ஒருத்தர் ஒருத்தருக்கு மத்தியிலே சத்தம் போட்டு பேசுவீங்களே அந்த மாதிரி நபிக்கு முன்னாடி பேசக்கூடாது என்னொரு குர்ஆன் வசனம் இது எப்போ அருளப்படுது தெரியுமா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு கூட்டத்தாருடைய தலைவரை தெரிவு செய்வதற்காக அவர்கள் செல்கிறார்கள் பனு தமீம் தூதுக்குழுல ஒரு தலைவரை தெரிவு செய்யணும் பனு தமீம் குலத்தார்ட அதுல தலைவரை தெரிவு செய்யறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செல்கிறார்கள் அந்த இடத்துல அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரை சொல்றாங்க இன்னார தலைவரா போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அதுக்கு சரிபட்டு வர மாட்டாரு இன்னார போடுங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் பொழுது என்ன நடக்குது
உமர் ரலியல்லாஹுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உமரே எப்போ பார்த்தாலும் நான் எதையாவது சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து சொல்கிறதுலையே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீங்க, இப்படியான அபூபக்கர்லான்னு சொல்கிறாங்க. அங்கே நிர்வாகம் செய்யும் போது வருந்தானே ஒருத்தர் இருப்பார், எப்போ பார்த்தாலும் சொல்கிறதுக்கு மாற்றமாகவே சொல்லி கொண்டு இருப்பார், அவரை பார்த்தா கடுப்பாகிடும். அதெல்லாம் கடுப்பாகிடக்கூடாது, அப்படி தான் இருப்பாங்க. சஹாபாக்கள் மத்தியில் இருந்துச்சு, ஒருத்தர் ஒரு பார்வையில் பார்ப்பாரு, இன்னொருத்தர் இன்னொரு பார்வையில் பார்ப்பாரு. குர்ஆன் சுன்னாக்கு மாற்றம் இல்லாத பட்சத்தில் ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்துடணும். அட்ஜஸ்ட் பண்ண முடியலையா, நீனும் பண்ணிட்டு நீனும் பண்ணிட்டு போயிட்டு விட்டுற வேண்டியதுதான். இப்போ ரெண்டு பேர்ட்ட கருத்து சொல்கிறாங்க, அபூபக்கர் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் எதை சொன்னாலும் நீங்கள் மாற்றமாகவே சொல்கிறீங்களே, பல விஷயங்கள் அப்படி மாற்றம் நடந்திருக்குது. நீண்ட நேரம் போகிறதுனால சுருக்கமாக இந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போ இப்படி சொல்லும் பொழுது ரெண்டு பேரும் சர்ச்சை செய்கிறாங்க, நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி தான் சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி தான் சொல்கிறேன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் சர்ச்சை செய்ய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் ஒருவர், யாரு, நம்ம தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர் இருக்கிறத கூட விளங்காம சத்தமாக பேசுறாங்க, குரலை உயர்த்தி சர்ச்சை செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அப்படி கம்முனு கிடக்குறாங்க, நியமிக்க வேண்டியால் நான் இருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு இந்த மசூரா கமிட்டி இப்படி தான் பக்கத்தில் இருந்து கொண்டு கத்துறாங்க. பாருங்க ரெண்டு பேரும் கத்து கத்தண்டு கத்த ரசூலா சைலண்டா இருக்கிறாங்க. வஹி இறங்குது, தூதருக்கு முன்னாடி கத்துவீங்களா, தூதருக்கு முன்னாடி குரலை உயர்த்துவீங்களா, உங்கள் ஆக்கள் மத்தியில் பேசுற மாதிரி அவரை நடத்துவீங்களா, இப்படியா தூதருக்கு முன்னாடி நடந்து கொள்றது. குர்ஆன் வசனம் இறங்குது, இறங்கின உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பயந்துடுறாங்க. அவங்களோட ஒரு சனித்தன்மை இருக்குது, அவங்க வந்து வீரர் தான், தைரியமானவர் தான், கடுமையா நிற்பாரு. மார்க்க சட்டம் என்று வந்தா கடுமையா நிற்பாரு, அவர் எது சரியென்று காண்றாரோ அதுல உறுதியா நிற்பாரு. ஆனா வக்கான உமர் வக்காஃபன் இந்த கிதாபில்லா, உமரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய வேதம் என்று வந்தால் அப்படியே சரணடைந்து விடுவார், அது அவருடைய தன்மை. உரத்து சொல்லலாம், அல்லாஹ் என்று வந்தா அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்தா எப்படி இருந்துடணும், அப்படியே சரணடைந்துடணும். வஹிக்கு முன்னாடி தலை குனிக்க வேண்டும். இந்த நிலை உமர் ரலியல்லாஹுங்களுக்கு இருந்துச்சு. என்ன செய்கிறார் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கான உமரு யாது, உமர் அவர்கள் எந்த அளவுக்கு நடந்து கொள்வார் என்று சொன்னா, இதா ஹத்தஸ அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஸின், ஏதாவது ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக இருந்தால், ஹத்தஸஹு காஹிஹி ஸிராரி லம் யுஸ்மிஹு அத்தா யஸ்தஃஹிமுஹு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த செய்திக்கு பதில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே ரகசியமான சொற்களால், அப்படிதான் அல்லாஹ் இந்த செய்யுங்கடா சரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீண்டும் கேட்பாங்களா, உமர் என்ன சொன்னீங்க, விளங்கல்ல, குரலை உயர்த்த வேணாம் என்றனால உயர்த்தாமலே எப்படி கட்டுப்பாடுன்னு பாருங்க, அப்படியே சைலண்ட் ஆகி ரசூல்லா ஏதாவது சொன்னா ரசூல்லாவே திரும்ப கேட்பாங்களா, உமரே என்ன சொன்னீங்க, பதில் என்ன சொன்னீங்க, விளங்கல்ல, செஞ்சுக்கொள்ளுவோம் என்ன செய்வோம், இப்படி செய்வோம், எப்படி கட்டுப்பாடு. நம்ம ஆக்களுக்கு சொன்னா கேட்பாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லுன்னு சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்திருந்தாலும் நான் அதற்கு மாற்றம் இப்படி பேசுவான். நவுது பில்லாஹி மின்னா, எத்தனையோ சமூக விவகாரங்களில் பார்க்குறோம் இந்த வார்த்தை எவ்வளவு பாரதூரமானதுன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு இவ்வளவு கட்டுப்பட்டாரு, அவருக்கு மார்க்க விவரம் இல்லாதவரா, மார்க்கம் தெரியாதவரா, எதுக்கு கட்டுப்பாடு தெரியுமா, இதுதான் வசனம், இதுதான் இறைவனுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும்பொழுது அதற்கு எதிர்மறை சொற்கள் வரக்கூடாது, அதற்கு எதிராக பேசக்கூடிய தன்மை வரக்கூடாது, அப்படியே கட்டுப்பட்டுறணும். நம் தரப்புல 1008 நியாயம் இருக்கலாம், வஹி ஒன்றை சொல்லுதா, அந்த வஹிக்கு சரணடைந்து விட வேண்டும். அந்த வஹிக்கு முன்னாடி குரல் உயர்த்தி விடக்கூடாது, அப்படி உயர்த்தினால் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, அன் தஹபத் ஆமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்ரூன், உங்களை அறியாமலே உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும். அல்லாஹ் சொல்கிறார், இறை தூதருக்கு முன்னாடி குரலை உயர்த்தாதே. ரசூலை இப்ப நேரடியாக இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய செய்திகள் நபிமொழி தொகுப்புகளில் வருகிறது. ஆதாரபூர்வமான செய்தியா, குர்ஆனோடு முரண்படவில்லையா, நிரூபிக்கப்பட்ட செய்தியா, ஏற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்கணும். அதுக்கு மாற்றமா பேசினா அமல்கள் அழிந்து விடும் என்ற எச்சரிக்கையை இந்த செய்தி சொல்கிறது. அதிலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியார் ஒரு சொல்லை பேசுகிறார், எப்படி பேசுறாரு, இன்னல் அத்த லயத்த கல்லமு பில் கலிமதி மா தபையனு ஃபீஹா யஸ்லு பிஹா ஃபின்னார். ஒரு அடியார் ஒரு சொல்லை சொல்கிறான், ஒரு விளக்கம் இல்லாம ஒரு புரிதல் இல்லாம சும்மா பேசுறான்,
அந்த சொல்லுடைய பாரதூரத்தின் காரணமாக அவன் நரகத்தில் நோக்கி அவன் தள்ளப்படுகின்றான். அபு அதமிம்மா பைனல் மஸ்ரிக், இரண்டு கிழக்குகளுக்கு மத்தியிலே உள்ள தொலைவு அளவுக்கு அவன் நரகத்தை நோக்கி தள்ளப்படுகின்றான். வார்த்தைகள்ல பாரதூரம், கெட்ட வார்த்தையை பேசிடாதீங்க. அந்த கெட்ட வார்த்தையால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு நடக்கும். அமல் பறி போகும். இறை தூதருக்கு மாற்றமா பேசினா நரகத்துக்கு போக வேண்டி வரும். நரக விடுதலை கிடைக்காது. சொற்கள் பதிவாகி விசாரணை நடத்தப்படும். இப்படி பல வடிவங்கள்ல வார்த்தைகள் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், கவனமாகவே பேச வேண்டும் என்பதில் அல்லாஹ் தஆலா அந்த நிலைப்பாட்டை இஸ்லாத்துல உறுதியாக வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறேன்னு தெரியுமா, மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை மறுமை நாளை நம்ப கூடியவர்கள், ஃபல் யகுல் கைரன் அவ் யஸ்முத், நல்லதை பேசிடாட்டி வாய மூடி இரு அப்படின்றான். நல்லதை பேசு, நல்லதே உன் வாயில வராதா, நீ ஊமையா இருந்துக்கோ, பேசாதே, வாய மூடிக்கோ என்று இஸ்லாம் நமக்கு தடுக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, மிக யோசனையோட நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வெளிப்படுத்தணும். வார்த்தையை விட்டோம் என்றா திரும்ப எடுத்துக்கொள்ள இல்லாது. பல்லு போனா சொல்லு போச்சுவாங்க, சொல்லு தவறா போனா வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான், மறுமையில கை சேதப்பட வேண்டி வரும். வார்த்தைகளை நிதானத்தோடு வெளிப்படுத்த வேண்டும், அறிவுபூர்வமாக பேச வேண்டும். உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம் என்ற பெயரில் நாங்கள் அநீதியாக பேசினாலோ, நிதானத்தை தவறிவிட்டு பேசினாலோ, பிறருக்கு பாதிக்கக்கூடிய விதத்தில் பேசினாலோ, பிறரை திட்டக்கூடிய விதத்தில் பேசினாலோ, குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக பேசினாலோ, நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவு மிகப்பெரிய பாரதூரமானதாக அது அமையும். எனவே அதை பற்றி யோசித்து சிந்தித்து நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். கவனமே இல்லாம தான் வார்த்தைகளை வெளியிடுறோம். இனிமேலாவது கவனமா யோசித்து பேசுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய நல்ல மனிதர்களாக, நல்லதை பேசக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.